ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஷார்ட்டஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் வித்து நான் ப்ரீஎம்டி மோடில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து ஷார்ட்டஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு தான் ஆனால் வித்து ப்ரீஎம்டி மோடில் பார்க்க போகிறோம் இதுக்கானதொரு நேமும் இருக்குது ஷார்ட்டஸ்டு ரிமைனிங் டைம் ஃபஸ்ட்டு ஸோ இப்போ நம்ம வந்து டேரக்டாக எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் சேம் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை விட இது தான் பெஸ்ட் அழுகிறதும் அதோட டேர்ன் அரவுண்ட் டைம் ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைமு ஆவரேஜ் வெயிட்டிங் டைமு இதில் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ வந்து ஷார்ட்டஸ்ட்டு ரிமைனிங் டைம் ஃபஸ்ட்டு தான் பெஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெஸ்ட் அல்கோர்தும் இதில் பார்த்திங்கன்னா நாலு ப்ராசஸ் இருக்குது பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் இருக்குது இதில் வந்து அரைவல் டைமு ஃபஸ்ட்டு பார்க்குங்க ரெடி க்யூவில் எந்த ஜாபு ஃபஸ்ட்டு வந்திருக்குன்னு பார்க்கும் ஸோ பி ஃபோர் தான் வந்திருக்கு ஜீரோ செகண்ட்லாம் வந்திருக்கு இப்போ கேன் சார்ட் பாருங்கள் பி ஃபோரில் வந்து ஜீரோ இருக்குது அதோடய பேர்ஸ் டைம் த்ரீ இருக்குது ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது பார்த்திங்கன்னா பி ஃபோர் தான் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து ஒவ்வொரு செகண்டும் வந்து ரெடி கியூவை போய் போய் செக் பண்ணும் ஸோ ரெடி கியூவில் ஏதாவது நியூ ஜாப் வந்திருக்கா அதோட பர்ஸ்ட் டைம் வந்து சின்னதாக இருக்கா நெக்ஸ்ட்டு அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணும் ஸோ இப்போ பாருங்கள் இதில் வந்து பி த்ரீ பி ஃபோர் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுது ஜீரோ டு ஒன் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து அல்கோர்தம் போய் ரெடி க்யூவில் வேறு ஏதாவது நியூ ஜாப் வந்திருக்கான்னு செக் பண்ணும்போது நமக்கு வந்து பி த்ரீ வந்திருக்கு ஸோ ஒன் ஒன்னில் வந்திருக்கு அதோடய பர்ஸ்ட் டைம் எயிட்டாக இருக்குது ஸோ இப்போ இதில் பி ஃபோரில் எவ்வளோ இருக்கும் ஒரு செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டதுனால டூ தான் இருக்கும் ஸோ இப்போ அதோடய பர்த் டைமையும் இதோட பேர்த் டைமையும் கம்பேர் பண்ணும் போது பி ஃபோர் தான் சின்னது ஸோ அதனால பி ஃபோர் தான் திருப்பி எக்ஸிக்யூட் ஆகும் செகண்டில் டூ செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஜாப் உள்ளே வருது பி ஒன் உள்ளே வருது அதோட பர்ஸ்ட் டைம் பாருங்கள் சிக்ஸு அப்புறம் பி த்ரீயோடய பர்ஸ்ட் டைம் எய்ட்டு இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஒன்று தான் இருக்குது ஸோ மூணையும் கம்பேர் பண்ணும்போது போது எகெயின் வந்து பி ஃபோர் தான் சின்னது ஸோ அதனால பி ஃபோர் திருப்பி எக்ஸிக்யூட் ஆகுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பி ஃபோர் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு தேர்ட் செகண்டில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்து எது ரெடி கியூவில் இருக்குன்னா பி ஒன்னும் பி த்ரீயும் தான் ரெடி இருக்குது அதோடய ஃபர்ஸ்ட் டைமை கம்பேர் பண்ணும்போது பி ஒன் தான் சின்னது அதனால பி பி ஒன் வந்து ஃபோர்த் ஒவ்வொரு செகண்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு வருது ஃபோர்த் செகண்டில் எதாவது ஜாப் எக்ஸி ஜாப் வந்து ரெடி வருதான்னு பார்க்கும் வரல ஸோ எகெயின் ஃபிஃப்த்து செகண்ட் வரைக்கும் பி ஒன் எகெயின் எக்ஸிக்யூட் ஆகும் எப்படின்னா ஒவ்வொரு செகண்டாக ஃபைவ் ஃபோர் இப்படி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இப்போ ஃபோர்த் செகண்ட் குறைஞ்சிட்டே வரும் ஃபிஃப்த்து செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து செகண்டில் வந்து பி டூ வந்து உள்ளே வருது ஒரு நியூ ஜாப் உள்ளே வருது அதோடய பேர்ஸ் டைம் கம் பார்த்தீங்கன்னா டூ ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோரு டூ எயிட் எது சின்னது பி டூ தான் சின்னது அதனால பி டூ தான் ஒவ்வொரு செகண்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு செவன்த்தில் முடிஞ்சிரும் பி டூ ஃபுல்லாக செவன்த்து செகண்டில் முடிஞ்சிரும் இப்போ எகெயின் வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் பி ஒன்று பி த்ரீ பி ஒன்னுக்கு வந்து ரிமைனிங் பர்ஸ் டைம் எவ்வளோ இருக்குது ஃபோர் இருக்குது பி த்ரீ வந்து எயிட்டு அதனால் ஃபோர் செகண்டும் இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகிருமே அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபைனலாக தான் சிபியு வந்து பி த்ரீக்கு அலக்கேட் ஆகுது ஃபுல்லாக டோட்டலாக வந்து எயிட் செகண்டும் அது முடிச்சுட்டு வெளியே வருது இப்போ இதோட கம்ப்ளீட் டைம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீஷன் டைம் பார்த்திங்கன்னா பி ஒன் வந்து லெவன்த் செகண்டில் முடியுது பி டூ வந்து செவன்த்து செகண்டில் முடியுது பி த்ரீ வந்து நைன்டீன்த்து செகண்டில் தான் ஒர்க்கை முடிக்குது பி ஃபோர் வந்து தேர்ட் செகண்ட்லேயே முடிக்குது இதோடய டேர்ன் அரவுன் டைம் பாருங்கள் கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம் ஸோ கம்ப்ளீஷன் டைம் எவ்வளோ லெவன் மைனஸ் டூ நயன் அதே மாதிரி செவன் மைனஸ் ஃபைவ் டூ செகண்ட்லேயும் முடிஞ்சிருது நைன்டீன் மைனஸ் ஒன் எயிட்டீன் த்ரீ மைனஸ் ஜீரோ த்ரீ ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் டைம் பாருங்கள் வெயிட்டிங் டைம் வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது அப்படிங்கிறது ஸோ நைன் நைன் அ டர்ன் அரவுன் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம் நைன் மைனஸ் சிக்ஸ் த்ரீ டூ மைனஸ் டூ ஜீரோ எயிட்டீன் மைனஸ் எயிட் டென் செகண்ட் அது வெயிட் பண்ணுது த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ ஜீரோ செகண்ட் வெயிட் ஜீரோ செகண்ட் தான் வெயிட் பண்ணுறது அது வெயிட்டே பண்ணல உடனே வந்து சிபியூ அலக்கேட் ஆகிடுத்து அது வர்க்க முடிச்சிடுது பி ஃபோரும் பி டூவும் பார்த்தீங்கன்னா சிபியூக்காக வெயிட் பண்ணவே இல்லை உடனே வர்க்கை முடிச்சுட்டு போயிடுது அதனால தான் அதோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்பான்ஸ் டைம் பாருங்கள் எப்போ வந்து சிபியூ வந்து ஒவ்வொரு ஜாபுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்றது தான் இதோட வேல்யூஸ் பி ஒன் வந்து சிபி பாருங்கள் பி ஒன்று எப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னா தேர்ட் செகண்டில் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுது த்ரீ மைனஸ் அரைவல் டூ இங்கே பாருங்கள் சிபியூ சிபியூ எப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னா இங்கே பாருங்கள் பி ஒன்று வந்து த்ரீ தேர்ட் செகண்டில் தான் வந்து சிபியூ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்போ த்ரீ மைனஸ் டூ ஒன் நமக்கு வேல்யூ கிடைக்குது அப்புறம் பி டூ பாருங்கள் இங்கே எப்போ ரெஸ் எப்போ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது ஃபிஃப்த்து செகண்டில் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுது ஸோ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஜீரோ அதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணோடனே உள்ள உள்ள அரைவல் டைம் வந்தோன்னே அதுக்கு சிபியு அலோக்கேட் பண்ணிடறாங்க ஸோ அதனால வந்து ஜீரோ செகண்டே உள்ளே வந்துடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி த்ரீ பாருங்கள் எப்போ ரெஸ்பான்ஸ் ஆகுதுன்னு பி த்ரீக்கு வந்து லெவன்த்து செகண்டில் தான் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது சிபியூலேருந்து ஸோ லெவன் மைனஸ் ஒன் டென் டென் செகண்ட் அது வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சிபியூ வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது பி ஃபோர் பாருங்க உள்ள வந்தோன்னே ரெடி கியூக்கு வந்தோடனே அதுக்கு சிபியூ ஃப்ரீயாக தான் இருக்கு உடனே வந்து அலோகேட் பண்ணிடுது ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஸோ இதோட இதோட ஆவரேஜ் டர்னவுன் டைமும் பாருங்கள் ஆவரேஜ் வெயிட்டர் வெயிட்டிங் டைமும் பாருங்க ரெண்டுமே வந்து ஷார்ட்டு ஜாப் ஃபர்ஸ்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து மினிமமாக இருக்கும் ஸோ அதில் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டில் நான் ப்ரீயம்டிவ் பார்க்கும் பார்க்கும்போது எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிடச்சிச்சு நமக்கு ஆவரேஜ் டவுன டைம் இதில் வந்து எயிட் கிடச்சிருக்கு ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் கிடச்சிச்சு நமக்கு இதில் வந்து த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் கிடச்சிருக்கு ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஷார்ட்டஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டை விட ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபஸ்ட்டு இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அருகும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே